அரசியலில் அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. அண்மையில் நடந்த செயற்குழுவில் இருவரும் காரசாரமாக விவாதம் செய்தனர். இதனையடுத்து அக்டோபர் 7 முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தெரிவித்தார். இந்த நிலையில் ஓபிஎஸ்எம் இபிஎஸ்எம் தங்களுடைய ஆதரவாளர்களை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி வருகிறார்கள். எனவே நிர்வாகிகளிடையே முதல்வர் வேட்பாளருக்கான ஆதரவை திரட்டி வருகிறார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதற்கிடையே வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அடுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று பேட்டியளித்தார். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு திண்டுக்கல் சீனிவாசன் ஆதரவு அளிக்கிறார் என்பது வெளிச்சமானது. இந்த நிலையில் கொங்கு பகுதியைச் சேர்ந்த பல்லடம் தொகுதி எம்எல்ஏ நடராஜன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவேன் என்றாலும் மீண்டும் பழனிசாமியை முதல்வராக வர வேண்டும் என்று தலைமையிடம் வலியுறுத்தும்படி மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வர வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து ஆகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு திண்டுக்கல் சீனிவாசன் நடராஜன் ஆகியோர் ஆதரவு அளித்துள்ளதன் மூலம் சிட்டிங் எம்எல்ஏக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருப்பதாக தெரிகிறது. இவர்களை தொடர்ந்து 7 முன் எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக வாயை திறப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.